Hi friends, welcome to Happy Life. In this video, we will talk about sovereign gold bond. In this video, saving schemes videos will upload on our channel. You can check it out. If you are subscribed to our subscribe channel, please subscribe to our subscribe channel. Now, we will talk about this video. We will talk about the individual who is going to be in this video. Now, we will gold about the gold. Why are we going to be in this video? We will encourage ஆவோ இல்ல தங்க காயின்ஸ் ஆவோ வாங்கி வீட்ல வைக்கும் பொழுது நமக்கு வந்து அது வந்து வட்டி எதுமே வராது நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அவசர தேவனா நம்ம பிளட்ச் பண்ணி அதல இருந்து நம்ம அமௌண்ட் எடுத்துப்போம் ஆனா நம்ம கோல்ட் பாண்டா வாங்கும் பொழுது அது ஒரு வருஷத்துக்கு நமக்கு 2.5% வந்து வட்டி கொடுக்குது இப்போ நீங்க 1 லக் பத்திரம் வாங்குறீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 2500 ரூபாய் வட்டி அந்த வட்டியே 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உங்க அக்கவுண்ட்க்கு வந்து வந்துரும் வாங்கி கிளானிங்க வட்டி இப்போ நகை எல்லாம் வந்து நம்ம அவசர தேவைக்கு வந்து பிளட்ச் பண்ணிப்போம் இத பண்ண முடியுமா அப்படிን கேட்டா பேங்க்ல இந்த பாண்ட வச்சோ நம்ம வந்து கடன் வாங்கி கிளா அப்படினு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2016 ல தான் வந்து இத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோல்ட் பாண்ட் அப்படினு ஒண்ணு இன்ட்ரோ듀ஸ் பண்ணாங்க இது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல ஒரு குறிப்பிட்ட டேஸ்ல மட்டும் கொடுப்பாங்க இப்போ நெக்ஸ்ட் எப்ப கொடுப்பாங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2023 ல மார்ச் 6 ல இருந்து மார்ச் 10 வரைக்கும் கொடுக்கறாங்க இந்த கோல்ட் பாண்ட் நம்ம வேணும்னா போய் நாம வந்து எவ்வளவு வேணுமோ நம்ம எவ்வளவு கிராம்ஸ் வேணுமோ இல்ல எவ்வளவு அமௌண்ட்க்கு வேணுமோ நாம வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்றாங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நம்ம 10 கிராம் வந்து ஜுவல்லா வாங்குறோம் 10 கிராமுக்கு வந்து பாண்ட் வாங்குறோம் அப்படினா என்ன டிஃபரன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா இப்ப 10 கிராமுக்கு நான் ஒரு நகை வாங்குறேன் அப்படினா 5300 ரூபாய் வெச்சுக்கோங்க நான் 53000 வந்துரும் அதுக்கு ஒரு 10% வேஸ்டேஜ்னா கூட அதுக்கு நம்ம 1 கிராம் பே பண்ணனும் பிளஸ் ஜிஎஸ்டி 3% பே பண்ணனும் பே பண்ணா நம்ம 10 கிராம் வாங்குறதுக்கு 60050 ரூபாய் நம்ம வந்து செலவு பண்றோம். இப்போ மார்க்கெட்ல கோல்ட் ரேட் என்ன போகுதோ அதை விட நமக்கு 50 ரூபீஸ் லெஸ் பண்ணி தான் வந்து நமக்கு வந்து பாண்ட் கொடுப்பாங்க. கோல்ட் பாண்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. அப்போ நான் 5250 ரூபாய்க்கு வாங்குறப்போது 10 கிராம்க்கு நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறேன் அப்படினா நான் பாண்டா வாங்குறப்போது 11.438 கிராம் வாங்க முடியும். பாத்தீங்கன்னா 1.5 கிராம் கிட்ட நமக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். ஆனா இந்த கோல்ட் பாண்டை நம்ம பத்திரமா வச்சுக்கணும் எப்பவுமே ரொம்ப கொஞ்சம் சேஃப்டியா வச்சுக்கணும் இதுவும் ஒரு கோல்ட் மாதிரி தான் நம்ம வீட்லயே ஒரு டாக்குமெண்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஆனா நம்ம கோல்ட் ஜுவல்லுக்கு லாக்கருக்கு நம்ம பே பண்ணனும் வீட்ல வச்சிருக்கிறதுக்கும் நமக்கு சேஃபா இருக்காது இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஜிஎஸ்டியும் நம்ம இதுக்கு வந்து பே பண்றதுக்கு தேவல்ல நமக்கு வந்து வட்டியும் உங்களுக்கு வந்து வரும் இப்போ மார்க்கெட் ரேட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கோல்ட் வந்து இன்கிரீஸ் தான் ஆகும் நம்ம வீட்ல வாங்கி வச்சிருந்தாலும் நம்ம பாண்டா வாங்கி வச்சிருந்தாலும் தங்கத்தோட விலை ஏறுனா நமக்கு ஏறும் தங்கம் விலை கம்மியாயிடுச்சு அப்படினா நமக்கு கம்மியாயிடும் இதுல உங்களுக்கு டாக்ஸ் இல்லாம ফুল பெனிஃபிட்டோட வேணும் அப்படினா நீங்க 8 வருஷம் வெயிட் பண்ணனும் 8 வருஷம் நீங்க வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த கோல்ட் பாண்ட நீங்க சேல் பண்ணீங்கனா மட்டும்தான் உங்களுக்கு வரி கிடையாது 5 வருஷத்துக்கு மேல பண்ணீங்கனா கொஞ்சம் ஒரு கம்மியான அமௌண்ட் வந்து வரி கொடுக்கணும் சப்போஸ் வந்து நீங்க 3 வருஷத்துக்குள்ள பே பண்றீங்க அப்படினா நீங்க ஃபுல்லா வந்து அமௌண்ட் கொடுக்கிற மாதிரி தான் ஃபுல் அமௌண்ட்டும் டாக்ஸ் ஃபுல்லா நீங்க டாக்ஸ் பே பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நமக்கு இந்த மாசம் மாசம் வட்டி வருது இல்ல அது நம்ம வருமானத்து கூட தான் வருமானத்துல தான் ஆட் ஆகும் ஏன்னா நமக்கு பேங்க் அக்கவுண்ட் மூலமாவோ இது மூலமா தான் வருது ஆன்லைன்ல தான் நமக்கு டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்போ அந்த வருமானத்துக்கு ஒரு வரி போட்டு அதை கம்மி பண்ணிட்டு தான் நமக்கு வந்து மீதி அமௌண்ட்டை கொடுப்பாங்க இப்போ நம்ம கிட்ட கோல்டு காயினா இருக்கு அப்படின்னா நம்ம அதை உடனே நகையா மாத்திக்க முடியும் ஆனா நம்ம 8 வருஷம் கழிச்சு நீங்க பாண்டை சேல் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து திரும்பி வந்து கோல்டு காயினா கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு நீங்க கோல்டு பாண்டை வித்துட்டு நீங்க அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எப்படி போகுதோ அதை கேஷா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஜுவல்லா மாத்தணும் இப்ப நீங்க லாங் டேர்முக்கு வந்து கோல்டுல நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு இடம் வாங்கோ வீடு வாங்குறதுக்கோ இல்ல பிள்ளைங்களோட படிப்புக்காக நான் கோல்டுல வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதை கேஷா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஜுவல்லா தான் வாங்கணும் காயினா தான் தருவாங்க அதை சேல் பண்ணும்போதுன்னு கிடையாது நீங்க அந்த பாண்டை சேல் பண்ணும்போது உங்களுக்கு கேஷா தான் தருவாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்பம் அப்படின்னா ஒரு 25 பவுன் நகையாவது இருந்துச்சுன்னா தான் அவங்க ஒரு அவசர தேவைக்கு பணமாக மாற்றிக்க முடியும் அதனால உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிறதுக்கோ உங்களுக்கு எமர்ஜென்சிக்கோ வந்து உங்ககிட்ட நகை இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கணும் அப்படின்னா மட்டும் கோல்டு பாண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நான் ஒரு அவசர தேவைக்கு எனக்கு வேணும் நான் போட்டுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் நகையாவோ காயின் இது மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சிடலாம் ஏன்னா நம்ம 8 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் இந்த சேல் பண்ணால் தான் ஓரளவுக்கு நமக்கு
லாபம் கிடைக்கும். ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது தான் நமக்கு லாபமாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து சேல் பண்ணீங்க அப்படின்னா பெருசாக இந்த பாண்டில் வந்து உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்காது. இதில் என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்படிங்கிறதால நமக்கு வந்து அந்த மாதிரி இதாகிடும், நமக்கு போட்ட பணம் வராது அந்த மாதிரிலாம் எந்த பயமுமே கிடையாது. 2.5% வட்டியும் கொடுக்குறாங்க. மேக்கிங் சார்ஜு, உங்களுக்கு வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ண தேவையில்லை. நம்ம கோல்டை பாதுகாக்கிற மாதிரி ரொம்ப இதை பத்திரமா வச்சுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம பத்திரத்தை மட்டும் டேமேஜ் ஆகாமல் அந்த பாண்டை மட்டும் பத்திரமா வச்சுக்கிட்டாலே போதும். இதில் வந்து பெருசாக சேஃப்டி அப்படின்றதுக்கெலாம் எதுவும் பிரச்சனை வராது. இது வந்து நம்ம எப்போவுமே வாங்க முடியாது. நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட்டில் போய் செக் பண்ணணும். செக் பண்ணும்போது ஒரு 5 days இந்த மாதிரி தான் வரும். ஒரு 1 இயருக்கே ஒரு 2 to 3 times மட்டும்தான் அவங்க வந்து சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 to 6 times மட்டும்தான் இந்த சவரன் கோல்டு பாண்டை வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில், எஸ்பிஐயில் அப்படிலாம் அவங்க வந்து சேல் பண்ணுவாங்க. ஃபுல்லாக எனி டைம் இப்போ நம்ம மற்ற ஸ்கீமில் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரியோ இல்லை வேறு இதில் ஜாயின் பண்ணுற மாதிரி எனி டைமும் நம்ம ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் அந்த டைமில் தான் போய் வாங்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக கூட நீங்கள் மற்ற டைமில் கூட வாங்கலாம். நீங்கள் சேல் பண்ணும் பொழுதும் அந்த மாதிரி ஆன்லைனில் டிமேட் அக்கௌண்ட் மூலமாக தான் இதை சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சப்போஸ் இது உங்களுக்கு வாங்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்பிஐ வெப்சைட்டில் கூட போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். March 6th March 10th வரைக்கும் 2023 இந்த சவரன் கோல்ட் பாண்ட் வந்து சேல் பண்ணுறாங்க, இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில் சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னைக்கு இந்த March month நீங்கள் 5,250 ரூபாய் அப்படின்ற ரேட்டில் 10 கிராமுக்கு வந்து நீங்கள் கோல்டு பாண்டு வாங்குறீங்கன்னா 52,500 ரூபாய்க்கு வந்து நீங்கள் கோல்டு பாண்டு வந்து வாங்கியிருப்பீங்க. சப்போஸ் 8 வருஷம் கழிச்சு தானே நம்ம இதை சேல் பண்ண போகிறோம். 8 வருஷம் கழிச்சு நான் ஒரு கம்மியாக சொல்கிறேன், இதுக்கு அதிகமாகவும் போகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. 1 கிராமோட ரேட்டு 9,000 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா 8 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாண்டை அப்படியே நீங்கள் போய் சேல் பண்ணும்போது உங்களுக்கு 90,000 ரூபாய் அவங்க கொடுத்துருவாங்க. இந்த பாண்டை நம்ம 52,500 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம், 9,000 ரூபாய் விற்றுச்சுன்னா 90,000 ரூபாய் கிடைக்கும். சப்போஸ் 1 கிராமுக்கு வந்து 10,000க்கே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு 1 lakh கிடைக்கும். சப்போஸ் ஏறவே இல்லை, ரொம்ப கம்மியான இதுதான், ஒரு 6,000 தான் இருக்குது, நீங்கள் விற்க போகும்போதுனாலும் நீங்கள் அந்த ரேட்டில் தான் விற்றுக்க முடியும். ப்ளஸ் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த 52,500 ரூபாய் நீங்கள் போட்டிங்கல்ல வாங்கினீங்கல்ல இந்த அமௌண்ட்டுக்கு வருஷ வருஷம் உங்களுக்கு 2.5% வந்து வட்டி கொடுப்பாங்க. 8 வருஷத்துக்குமே இந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, இந்த அமௌண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த 52,500 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1,320 ரூபாய் சம்திங் வந்து உங்களுக்கு வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 8 வருஷத்துக்குமே இந்த 1,320 உங்களுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இதுவும் ஒரு பெனிஃபிட், இந்த வட்டி வர்றதும் ஒரு பெனிஃபிட் தான் உங்களுக்கு. அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிறதும் ஒரு பெனிஃபிட் தான். சப்போஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, கவர்மெண்ட்டில் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கும்போது இதை பற்றின விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது தான். இந்த சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.